வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு தேவைன்னு சொல்லி சில பொருட்கள் வாங்கியிருப்போம் இல்லைங்களா. அதில் எந்த பொருட்கள் வந்து நெசசரியாக தேவை, எந்த பொருள் வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட் பிளெண்டருங்க. இந்த ஹேண்ட் பிளெண்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கையில் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணாவே வந்து ஒர்க் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு வந்து டைட்டாலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாகவே வந்து இது வந்து நமக்கு வேலை செய்யுது. பாருங்கள், இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த ஹேண்ட் பிளெண்டர் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவசியமான தேவையான ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், வந்து நம்ம இப்போது கேப்சினோ காஃபி எல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் தான் வேணுங்கிறது இல்லைங்க. ஜஸ்ட் காஃபி தூள், சக்கரை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பால், சூடான பால் ஊற்றிட்டுங்க இந்த ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணோம்னாலே போதும். ரொம்ப சூப்பரான வந்து காஃபி வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த கேப்சினோ காஃபி மாதிரி இருக்கும், நல்லா நுர பொங்கி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி காஃபி. பாருங்கள், சும்மா ஒரு 10 ப்ரெஸ் தான் பண்ணினேன், நல்லா வந்து நுர வந்து பொங்கி வந்துருச்சு. பாருங்கள், இந்த பிளெண்டர் பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குது. ரொம்பவே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது. கரண்ட்டு தேவையில்லைங்கிறது இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. மேலே வந்து நமக்கு தேவையானாலும் நம்ம சூடான பால் ஊற்றி குடிக்கலாம். ஸோ கிச்சனுக்கு வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹேண்ட் பிளெண்டர்லேயே வந்து சும்மா வந்து நம்ம கைகளில் இப்படி உருட்டி உருட்டி வந்து நம்ம வந்து மோர்லாம் கடையவும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பிளெண்டரும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. தயிரெல்லாம் வந்து கடைஞ்சி மோர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளெண்டர். இது வந்து நமக்கு கேக் செய்கிறதுக்கு அந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அந்த ஹேண்ட் பிளெண்டருங்க. இப்போ செகண்டாக வந்து நம்ம கிச்சன் ஐட்டம் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா வந்து இடத்த வந்து நல்லா வந்து சேவ் பண்ணும், நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 12 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மீடியம் சைஸில் இருக்குங்க. ஓகே, அதெல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து உங்களுக்கு நிறைய பொருட்கள் கொட்டுற மாதிரி பெரிய ஹோல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்சமாக கொட்டுற மாதிரி சின்ன சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ், அதாவது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இதெல்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஆனால் 12 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 12 பாக்ஸ்லேயும் வந்து நம்ம மசாலா பொடியே யூஸ் பண்ண முடியாது. கடுகு வேணால் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தாளிப்பு ஐட்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் வந்து அந்தளவுக்கு விழுக மாட்டேங்குதுங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மசாலா பொடிகள் போட்டு வைக்கிறதுக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி நம்ம அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற தாளிப்பு பொருட்கள் எல்லாமே போட்டு நம்ம அடுப்புக்கிட்ட வச்சுக்கலான்ட்டு தான் இது வாங்கினேன். அந்தளவுக்கு இது அப்படி நான் நினச்சி வாங்கினதில் வந்து இது அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ரொட்டேட் ஆகுது, எல்லாமே ஓகேங்க. பட் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் கூட வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா விழுக மாட்டேங்குதுங்க. ஏன்னா அது அந்த ஓப்பன் பகுதி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால நமக்கு பவுடர் ஐட்டம் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் கண்டிப்பாக தேவையான ப்ராடக்டான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம 2 அஞ்சரைப்பெட்டி வச்சுக்கலாம். மசாலா சாமான் போட்டு வைக்கிறக்கு, பொடிவைகள் போட்டு வைக்கிறக்கு, அந்த மாதிரி 2 அஞ்சரைப்பெட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக தேவையான ப்ராடக்டான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜ் சாப்பரு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிச்சனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்பருங்க. இந்த சாப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, மிக்சியில் இருக்கிற மாதிரிங்க. இப்போ நம்ம காய்கறி ஆகட்டும், வெங்காயம், தக்காளி எதுவாக இருந்தாலும் இதில் போட்டு நம்ம ஹேண்டில் வந்து இந்த மாதிரி வந்து புல் பண்ணால் போதுங்க. இதுவும் வந்து நமக்கு கரண்ட்டெல்லாம் தேவையில்லை, நம்மளே வந்து கைகளினாலேயே ஆப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்குங்க. ஆனியன் மட்டும் இல்லை, இப்போ பொடிப்பொடியாக கேரட் வேணும் உங்களுக்கும், அந்த மாதிரி தக்காளி வேணும், அந்த மாதிரி எது வேணாலும் இதுக்குள்ளே போட்டு வந்து நம்மள ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சன் சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிச்சனில் வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெஜ் சாப்பரு. இது வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லா நமக்கு கடையிலையும் கிடைக்கிது. இது ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. ஸோ வந்து இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த கிச்சன் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் பண்ண பேக்கெட்லாம் வந்து சீல் பண்ணி வைக்கிற இந்த சீலருங்க. இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீதி பொருட்கள் வைக்கணும் அப்படின்னா, அது முக்கியமாக பிஸ்கட்லாம் சாப்பிட்டு அந்த பேக்கெட்
ஓப்பனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சீல் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம காற்று போகாமல் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எதுவும் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சு நவுத்து போனதோ பூச்சி வர்றதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 இந்த மாதிரி கிளிப்பு 20 கிளிப்பு அந்த மாதிரி வந்து பல்காக தான் வந்து வித்துட்ருக்காங்க. இது நான் அமேசானில் வாங்கினேன். லோக்கல் ஷாப்லேயும் நிறையா கிடைக்குதுங்க. இது ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனே அப்படியே அந்த சில்லுன்னு இருக்கிறப்ப ஓப்பன் பண்ணால் டக்குன்னு உடஞ்சிருதுங்க. அது ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து இந்த ப்ராடக்ட்டும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கலாங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்னு சொல்லி நான் வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து 4-in-1 மாதிரி 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கினாங்க. இது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்துங்க நமக்கு அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த வைக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி மாட்டி இருக்கிற இடத்துல மேலே வந்து ஏதாவது நம்ம பொருட்கள் வச்சுருந்தோம்னா இந்த இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி மேலே நம்ம எதுவுமே பெரிய பொருட்கள் வைக்காமல் இதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி இது நம்ம மாட்டி வச்சிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வெர்டிகல் ஸ்பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகுது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துக்கு கீழே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் இருக்கிற பாக்ஸஸ்ஸு குண்டா அந்த மாதிரி தான் வைக்க முடியுங்க. ஸோ வந்து இது ஒரு பாக்ஸ் வந்து மாட்டி வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்துருக்குற 4 பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பாக்ஸ் மாற்றினோம்னா கீழே பெரிய பாத்திரம் எதுவே வைக்க முடியறது இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு பாக்ஸ் மாட்டி காட்டுறேன் பாருங்க. வந்து இன்னொரு பாக்ஸ் ஒரே இடத்துல வந்து 2 பாக்ஸ் மாட்டி வச்சேன்னா இப்போ வந்து நான் எனக்கு வந்து பெரிய குண்டாலாம் ஏதாவது வைக்கணும்னா நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்கள் இப்போ வந்து 2 பாக்ஸும் மாட்டி வச்சுட்டேன். நமக்கு வந்து அடிக்கடி எடுக்கக்கூடிய லெமனு இஞ்சி இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இந்த 2 பாக்ஸ் வச்சுட்டு நான் ஒரு பெரிய குண்டா ஒன்று வைக்கணும்னா வைக்க முடியாதுங்க என்னால். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட சைஸை பொறுத்து 1 இல்லைன்னா 2 தான் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா 1 மாட்டி விட்டுட்டு அது கீழே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் அடுக்கி வச்சிட்டோம்னா போதுங்க. ஸோ வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து நிறையா வந்து ஐட்டம் வாங்கி நம்ம வைக்க முடியாதுங்க. ஒரு பாக்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு கிச்சனில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த பெரிய வடிகட்டி மாதிரி இருக்கிறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திர கடையில் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா பக்கமுமே கிடைக்குதுங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 500 rupees சம்திங் வந்ததுங்க. வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் கண்டிப்பாக. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நிறையாவே இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு சாதமெல்லாம் வடிக்க தெரியலேன்னா வடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டெய்னர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர வந்து நூடுல்ஸ் ஏதாவது நம்ம பண்ணுறப்ப காய்கறி கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குதுங்க. கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய விதமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெய்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னுடைய ஃபேவரட் கிச்சன் ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெய்னர் தாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பாஞ்ச் வைப்புங்க. இப்போ ஸ்பாஞ்ச் வைப் இல்லாமல் கிச்சன் கிளீனிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது. இது 3 பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 145 rupees கிடைக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5-in-1 பேக்கெட் தான் வாங்கிட்டு இருந்தேன். அது கிடைக்கலங்கிறதுக்காக இப்போ இது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தண்ணி கொட்டியிருந்தால் கூட அவ்வளோ நல்லா அப்சார்ப் பண்ணுதுங்க. இதோட அப்சார்பிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ நமக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வைப்புங்க. இப்போ இது 1 வாங்கினோம்னா வந்து நம்ம 2-3 வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பிழிஞ்சு ரொம்ப இது பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து பண்ணி வந்து தண்ணியெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிளீனிங்க்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வைப்புங்க. இது கிச்சன் கவுண்டர் டாப்பு அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பல விதத்தில் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதே மாதிரி இது வந்து மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறப்ப நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ கிச்சனுக்கு ரொம்பவும் தேவையான ஒரு ப்ராடக்ட் இது. ஸ்பாஞ்ச் பேப்பர் எப்படியோ அதே மாதிரி கிச்சனில் இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் ரொம்பவே அவசியமாக தேவையான ஒரு பொருளாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரோலாகவும் வந்து கிடைக்குது, தனித்தனி பீஸ் பீஸாகவும் கிடைக்குதுங்க. நமக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோல் பார்த்திங்கன்னா வந்து 60 pulls வந்து வருங்க, 60 papers வந்து இருக்குது. இந்த அதே மாதிரி டிஷ்யூ பேப்பரும் வந்து நம்ம கிச்சனில் வந்து ரொம்பவே வந்து இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த இது பார்த்திங்கன்னா வந்து 60 pulls வருது. இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 78 rupees.
இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆயில் எல்லாம் சிந்திருச்சுன்னா துணி வச்சு துடைக்கிறத விட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆயில் மட்டும் இல்லைங்க, கவுண்டர் டாப்பில் என்ன சிந்தினாலும் டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்து டக்குன்னு தொடச்சி போட்டோம்னா நமக்கு கிளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து கிச்சனில் டிஷ்யூ இல்லாமல் வந்து கிளீனிங் வந்து அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு வந்து நம்ம காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப 10 நாளைக்கு மேலே ஆகுது, இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சினோம்னா அந்த மூடியிலேருந்து தண்ணியெல்லாம் சொட்டி நமக்கு வந்து காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகாமல் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. பாருங்கள் அதே மாதிரி கொத்தமல்லி தலையிலையும் வந்து மேலே பேப்பர் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா வந்து கிளீனிங்க்கு மட்டும் இல்லைங்க, ஸ்டோரேஜுக்கும் வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு இந்த பொருட்கள் அவசியம் தேவையா இல்லையாங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் அமுத்திடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.